நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எதிரி கிரகம் எப்போது தொழில் தரும் அப்படின்னு ஒரு கடைசியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் பாருங்க, ஒரு அரை மணி நேரம் வீடியோ. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 150 கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறார் பாருங்க, செந்தில் ராஜா. இந்த செந்தில் ராஜா அந்த செந்தில் ராஜா அந்த ஒட்டுமொத்த ஒரு சுபத்துவ அமைப்பு தொழில் ரீதியிலான அமைப்புக்கு ஒரு தன்னோட புரிதலை போட்டிருக்கிறார். அது உண்மையில் எனக்கு வந்து அவர் அந்த நறுக்கு தெரித்தார் போலன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பவுமே எழுதுறதுலையும் பேசுறதுலையும் நறுக்கு தெரித்தார் போல எழுதுகிறவன், சுருக்கமாக பேசுகிறவன் தான் நான் என்றாலும், சில விஷயங்களை ஜோதிடம் வந்து ஒரு நுணுக்கமான கலை, சில விஷயங்களை எளிமையாக புரிய வைக்கவே முடியாது. அதனால தான் சில நேரங்களில் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு மகாபாரத ராமாயண கதை போல ஒரு கதைக்குள் இன்னொரு கதை, ஒரு கதைக்குள் இன்னொரு ஒரு கருத்திற்குள் இன்னொரு கருத்து அப்படின்னு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து ஒன்றில் ஆரம்பித்து வேறு எங்கோ ஒன்றில் கொண்டு போய் முடிப்போம் நம்ம இந்த ஜோதிட விளக்கங்கள் வரும்போதே. அதில் அந்த செந்தில் ராஜா அப்படிங்கிறவர் கொடுத்த செந்தில் ராஜா தான் நாம செந்தில் ராஜா அவர் கொடுத்த வந்து ஒரு கமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் கமெண்டாக கொடுக்கல, கருத்தாக கொடுத்துருக்கிறாரு. செந்தில் ராஜா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, இது வந்து ஒரு சுபத்துவ சூட்சும உள்ள தியரியோடைய ஒரு பேசிக், வேதிக் நாலேஜோ வேதிக் அஸ்ட்ராலஜியோட ஒரு பேசிக் தான் இது. காரகத்துவங்கள் என்பவை மனித வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நல்ல அல்லது நன்மையற்ற தாக்கத்தை ஏற்படுத்துபவை. உண்மை, இதைத்தான் சொல்கிறேன். காரகத்துவங்கள் என்பது ஒரு மனுஷனுக்கு லைஃப் ஃபுல்லாக நல்ல கெட்ட விஷயங்களை தரும் அந்த காரகத்துவம் வழியே. ஆதிபத்தியங்கள் என்பவை குறிப்பிட்ட காலத்திற்கு, தசை குப்தியில் மட்டும், ஆமாம் அதையும் பிராக்கெட்டில் கொடுத்துட்றீங்க. ஆதிபத்தியங்கள் என்பவை குறிப்பிட்ட காலத்திற்கு தசாபுக்தியின்படி நன்மை அல்லது நன்மையற்ற தாக்கத்தை தருபவை. இவ்வளோ தான் விஷயம். காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க கூடவே வரும். ஆதிபத்தியங்கள் அவ்வப்போது தசாபுக்திகளுக்கு ஏற்ப வரும். மனிதன் தொழிலை வாழ்நாள் முழுவதும் செய்கிறான். ஆமாம், ஏதோ ஒரு தொழிலை ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க செய்கிறான், கரெக்ட். எனவே ஜாதகத்தில் சுபத்துவமான கிரக காரக தொழில் அமையும். ஆமாம், அதைத்தான் நான் வேறு விதங்களில் சொல்கிறேன். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் உங்களை ஆக்கிரமிக்கும். அதைத்தான் நம்ம தொழிலாக செய்கிறோம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் இது வரைக்கும் சுபத்துவத்தையே ஆய்வு, சுபத்துவம் பாவத்துவத்தை பற்றியே அந்த கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள், பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், இந்த அமைப்புகளை கிரக சுபத்துவத்தை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு நூலை பிடித்து கொண்டே போய் நான் வந்து நிற்கின்ற ஒரு எண்டு இது தான். இந்த எண்டு சரியாகவே இருக்கிறது. இதை வந்து நான் சும்மா சொல்லலை. 1000 மேற்பட்ட தனித்தனி இது ஜாதகங்கள், அதை தான் நான் சொல்கிறேனே. ஒரு கறிக்கடை வற்ற ஒரு ஜாதகத்தை கூட நான் வேறு மாதிரியாக தான் பார்ப்பேன். ஒரு கொலை செய்பவர் ஒருவர், கறிக்கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அவரும் கொலை தானே செய்கிறார். கறிக்கடைக்காரரும் ஆடு மாடுகளை கோழிகளை கொலை தான் செய்கிறார். அப்போ அவரே கொலை செய்கிறார், ஆள் வைத்து கொலை செய்கிறார். சில நேரங்களில் கறிக்கடைக்காரரே கறி வெட்டுறவராக இருக்கிறாரு. ஒரே நபர் அவரே கறியையும் வெட்டுகிறார், கல்லாப்பட்டியும் நிரப்புகிறார். இந்த அமைப்பிற்கு என்ன காரணம், பல ஆட்களை வைத்து செய்யக்கூடிய. சமீபத்தில் பாருங்கள், ஒரு மகனுக்கு ஆடிக்கார் வாங்கி கொடுத்த ஒரு நகரின் பிரபலமான கறிக்கடைக்காரர், அவருடைய ஜாதகம்னு ஒரு கேள்வி பதில ஹிண்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அவரும் கொலை தொழில் செய்கிறவர் தானே. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் அமைப்புகள் உங்களை வந்து வழி நடத்தும் அப்படின்னு தான் சொல்லுவேன். தசாபக்தி அமைப்புகளின்படி நீங்கள் நல்ல கெட்ட பலனை, நஷ்டத்தை லாபத்தை அனுபவிக்கிறீங்க. தொழில் என்னமோ ஒன்று தான். சரி, அதுலேயே அந்த இதை இப்போ வாசிக்க போகிறேன். ஏன்னா அதில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, எப்படின்னா அம்பானி வந்து 4 விதமான தொழில் செய்கிறாரே, அது எப்படி, பதில் சொல்லியே ஆக வேண்டிய கேள்வி. ஒரு கிரகம் அதிக சுபத்துவம் என்றால் அம்பானி அனைத்து விதமான பலன்களையும் சென்றாரே. சரி, இன்னொன்று என்ன தெரியுமா, எல்லோரும் அம்பானியிலேயே இதை முடிச்சிடுறேன். சரி, மனிதன் தொழிலை வாழ்நாள் முழுவதும் செய்கிறான். எனவே ஜாதகத்தின் சுபத்துவமான காரக கிரக தொழில் அமையும். ஒருவரின் தொழிலின் மேன்மையானது ஒருவரின் யோக அவயோக தசைகளை பொறுத்து கூடுதல் குறைவாக இருக்கும். இதுதான் செந்தில் ராஜா நான் சொல்லுவது, இதுதான். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு செந்தில் ராஜா கீழே அந்த வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. அந்த கமெண்ட் வந்து என்னுடைய இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான், உங்களுடைய கமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வாசிக்கிறேன். அப்போ இதை பார்க்கும்போது, அதாவது படைப்பவனுக்கோ சொல்பவனுக்கோ
ஒரு படைப்பவனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ ஒரு சொல்பவனுக்கோ அல்லது ஏதோ ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறவனுக்கோ நான் சொல்லுவதை ஒருவராவது புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போரும் அப்படிங்கிற மனநிலைமை தான் இருக்கும். அந்த மனநிலைமை செந்தில் ராஜா உங்களுடைய கமெண்ட்டை படித்த உடனே நான் சொல்ல வந்தது என்ன, நான் சொல்லி கொண்டிருப்பது என்ன அப்படின்றதுல நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவரவரின் ஞானத்தை பொறுத்து தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஜோதிடத்தில் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நீங்கள் மெத்தப்படித்த மேதாவியாக இருந்தாலும் ஜோதிடம் என்பது வேறு வகைகளில் சிலவற்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்றதை முழுமையாக புரிந்து கொண்டு ஒருவர் புரிந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிச்சயமாக என்னை வந்து இந்த அந்த கமெண்ட் என்னுடைய கவனத்திற்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் இதா ஒரு சந்தோஷமாகவே இருந்தது. ஆகவே செந்தில் ராஜா உண்மையில் நீங்கள் வந்து சொன்னது நல்ல, உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறமை, புரிந்து கொள்ற விஷயம் வந்து சரியாக இருக்கிறது. இதுதான் ஆதிபத்திய காலகட்டத்தவங்களுள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கான அமைப்புகள் இதுதான். சரி, அடுத்து இன்னொரு கமெண்ட், அதாவது தண்டபாணி. தண்டபாணி, குருஜி அருமை, இன்னும் என்னை போன்ற சந்தேகம் வரும் நபர்களுக்கு விளக்கம் தாருங்கள். என்ன கொடுக்குறீங்க, இன்னும் என்னை போன்ற சந்தேகம் வரும் நபர்களுக்கு விளக்கம் தாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்னோட ஜாதகத்தை கொண்டு வந்துடுறீங்க, சரி தப்பே இல்லை. அதாவது நன்கு தெரிந்த ஜாதகங்களைத்தான் ஆராய்ச்சிக்கு சொல்லணும். நம்ம ஜாதகம் நம்ம கிட்ட போய் சொல்லாது, உங்க ஜாதகத்துல உண்மை உங்களுக்கு தெரியும். ஒரு ஜோதிடத்தை உண்மையாக ஆராய்பவன் தனக்கு தெரியாதவர்களுடைய ஜாதகத்தை உதாரணமாக காட்டவே மாட்டான், காட்டினால் அது தப்பு, ஒரு பிறந்த நேரம் தவறாக இருக்கலாம், இணையத்தில் வருவது எதுவுமே பொறுப்பில்லாததுதான். ஒரு மிகப்பெரிய இணையதளம், ஒரு இந்தியாவில் நம்பர் ஒன் அஸ்ட்ராலஜி பேஜ் வெப்சைட்னு சொல்லப்படுகிறதுலே வந்து இரவு பகல் 12 மணி லக்னம் போட்டு தான் அத்தனை விஐபிங்களுடைய எல்லா விஐபிகளும் பகல் 12 மணிலே பிறந்திருப்பதாக போட்டு தான் ஒரு அஸ்ட்ரோ வெப்சைட் வந்து ஜாதகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிந்தே கிணற்றில் விழுகின்ற வேலை. ஜோதிடம் என்பது அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையுமே சமரசம் ஆகிக்கொள்ளாதது. உண்மையை தவிர வேறு எதுலேயுமே நீங்கள் சமரசமே ஆகக்கூடாது. அந்த அந்த ஜோதிடத்தில் அப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஜோதிடம் உங்களுக்கு வராதுன்னு இருக்கும். சரி, உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் சனி செவ்வாய் தொடர்பில் பாவத்துவமாக இருக்கிறது. உண்மை, என்னுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் பாவத்துவமாக இருக்கிறது. ஏன்னா செவ்வாய் 3 இருக்கிறார், 9 சனி பார்க்கிறார். ஆக என்னுடைய சுபத்துவ தத்துவத்தின் படியே 3ஆம் பாவகத்தின் அத்தனை விஷயங்களும் ஒரு பாவத்துவ அமைப்பில் தான் இருக்கு. ஜடக்காரகத்துவமாக இருந்தாலும் உயிர்காரகத்துவமாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்கள் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட எழுத்து துறையில் மிகவும் உயர்நிலையில் இருக்கிறீர்கள். எழுத்து துறையில் நான் என்ன, நீங்க படிக்கிறீங்க, மிகவும் உயர்நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் எண்ணம் எப்படி இதை தேடியது? அப்ப சுகத்துவ பாபத்துவத்துல இதுல இந்த இடத்துல ஒரு இடம் தடுமாறுகிறதே. 3ஆம் பாவகம் எப்படி இவ்வளவு பாவத்துவமாக உள்ள நீங்கள் எழுத்து துறையில் மிக உயர்நிலையில் இருக்கிறீர்கள், எப்படி இதன் மூலம் உங்களுக்கு பொருள் வருகிறது, எப்படி உங்களுக்கு இதன் மூலம் காசு வருது கேட்குறீங்க. இந்த ஒரு கமெண்ட்டை என் பார்வைக்கு வர்றதுக்கான காரணம், எனக்கு வந்து அட்மின் அனுப்புறதுக்கு காரணமே இதில் உள்ள அந்த ஒரு சில வித்தியாசமான அமைப்புகள் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கேட்குறீங்க. ஒரு கமெண்ட்டு, நான் இதை என்ன நினைப்பேன்னா, ஒருவர் ஒரு கமெண்ட் செய்கிறார் என்றால் அவர் 1000 பேரின் கருத்துக்களை பிரதிபலிக்கிறார்னு அர்த்தம். கமெண்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தா தான் உடனே எனக்கு பார்வைக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். எது நான் அதுக்கான காரணங்கள் என்னன்றதை நாங்கள் வந்து அதுக்குள்ளே அலசுவோம். சரி, அப்போ இப்போ நீங்கள் கேட்குறது, தண்டபாணி குருஜி அருமை, இன்னும் என்னை போன்ற சந்தேகம் வரும் நபர்களுக்கு விளக்கம் தாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் சனி செவ்வாய் தொடர்பால் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறது, ஆனால் நீங்கள் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட எழுத்து துறையில் மிகவும் உயர்நிலையில் உள்ளீர்கள். உங்கள் எண்ணம் எப்படி இதை தேடியது, எப்படி இதன் மூலம் உங்களுக்கு பொருள் வருகிறது, குருவே சந்தேக விளக்கம் தாருங்கள். தண்டபாணி, இந்த விஷயத்துல நான் தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள. முதல்ல வந்து செந்தில் ராஜா அப்படிங்கிற ஒருவருடைய புரிந்து கொண்ட ஒருவருடைய இதை பாராட்டினேன். இன்னும் புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன், அவ்வளவுதான். அதனை அடுத்து இன்னொரு இன்றைக்கு புது பாணியை என்ன பண்ண போறேன், இந்த எதிரி கிரகம் கிரகத்தை தொழில் பண்ணதுன்னு சொன்னீங்க, அந்த அந்த அதுல நீங்க கொடுத்த கமெண்ட் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வாசித்து அந்த கமெண்ட்ல அதுல உள்ள வித்தியாசமான சில விஷயங்களை இப்ப கொடுக்க போறேன். ஆகவே இது இன்றைக்கான நேரலை கொஞ்சம் சற்று வித்தியாசமாகவே இருக்கும். தண்டபாணி, நம்பர் 1, 3ஆம் பாவகம் அதிகமான பாவத்துவமாக இருக்கும்போது நீ எப்படி எழுத்து துறையில் வருகிறாய், இது உங்கள் கேள்வி. அந்த எழுத்துத்துறை மூலம் உனக்கு வருமானம் வருகிறது. எழுத்துத்துறையில் வருமானம் வரல, அது ரெண்டாவது. எழுத்துத்துறையில் வருமானத்திற்காக நான் எழுதவே இல்லை. எழுத்துத்துறையின் மூலமாக நீங்கள் படிப்பதன் மூலமாக, அதன் மூலம் கேட்பதன் மூலமாக, அதன் மூலமாக மறைமுகமாக எனக்கு வருகிறது. அதாவது எழுத்துத்துறையில் கொடுக்கறத சன்மானம்னு சொல்லுவாங்க, ஊதியம்னு கூட சொல்ல மாட்டாங்க.
சன்மானம் ஹானரோரியம்னு தான் சொல்லுவோம். எழுதி கிடைப்பது 100-200 ரூபாவாக இருந்தாலும் அந்த எழுதுவதன் மூலமான மறைமுக லாபங்கள் வருகிறது அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர, எழுத்து துறையில என்றென்றைக்கும் எழுத்தாளர்களுக்கும் தெரியும், ரிப்போர்ட்டர்களுக்கும் தெரியும், அந்த எழுத்தை வைத்து பிழைப்பவர்கள் அனைவருக்குமே எழுத்து துறையில் நேரடி வருமானம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியும். நீங்களும் எழுத்து துறைக்கு வரும்போது தெரியும். அதனால அந்த ரெண்டாவது எழுதி பொருள் வருவது அப்படிங்கிறது இல்லை. சரி, இப்போ முதல்ல என்ன ஒன்று சொல்லிடுறேன், உங்களுடைய கமெண்ட்ல இன்னொரு தப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட எழுத்து துறையில் மிகவும் உயர்நிலையில் இருக்கிறீர்கள். இல்லை, நான் மிகவும் உயர்நிலையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுத்து துறையில் உயர்நிலை என்பது இந்த தலைமுறையில் நாம் கண்ட சுஜாதா போன்ற ஒரு மகாபெரிய மேதைகள், பாலகுமாரன் போன்ற மகாபெரிய மேதைகளால், மேதைகள் தான் மிக உயர்நிலையில் இருந்தார்கள். இன்னார் என்று அவருடைய எழுத்து அவரை சொன்ன உடனேயே அவர் வந்து மிக உயர்நிலையில் இருக்கிறார். சுஜாதான்னு சொன்னா, சுஜாதா என்பவர் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு மன தோற்றத்தை நம்முடைய விதைத்தவர் வந்து நம் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய எழுத்து ஜாம்பவான், எழுத்து ஜாம்பவான் சுஜாதா அவர்கள். அவருடைய இயற்பெயரே வேற, அவர் இயற்பெயரே மறந்துட்டோம் இல்லையா, ரங்கராஜன் அவர் பேர், இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். ஆனால் அவர் தன்னுடைய மனைவியின் பெயரில் சுஜாதா என்ற பெயர் எழுதினார். அவருக்காகவே புத்தகம் வித்தது. உண்மையை வெளிப்படையாக ஒற்றுக்கொள்ள போனால் குமுதமும் ஆனந்த விகடமும் அவருடைய தொடர் ஆரம்பித்தவுடன் அப்படியே சர்க்குலேஷன் அப்படியே ஏறும், அப்படியே அவர் கற்ற முடிஞ்சவும் அவருடைய தொடர்கதை முடிந்தவுடன் இறங்கிவிடும். ஆக எழுத்தில் நான் மிக உயர்நிலையில் இருக்கிறேன் என்பது முழுக்க முழுக்க தவறு. மிக உயர்நிலை அப்படிங்கிறது வந்து சுஜாதா பாலகுமாரன் போன்ற நம் காலத்தில் வாழ்ந்த எழுத்து ஜாம்பவான்கள், நம்முடைய காலத்திற்கு முன்பு இருந்த கல்கி போன்றவர்கள். கல்கி அவருக்காகவே ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து வெகுஜன எழுத்து. இதை போன்ற ஒரு நிலையில் வருவேன் நான் என்று 20 வருடங்களுக்கு நான் முன்னர் நான் என்னை பற்றி கணித்து, ஆனால் நான் ஜோதிட எழுத்தாளனாக ஆனேன். உங்களின் நோக்கில் நான் ஜோதிட எழுத்தில் உயர்நிலையில் இருக்கிறேன். நீங்க என் மேல இருக்கிற ஒரு மரியாதைனால நீங்க என்ன பண்றீங்க, எழுத்து துறையில மிக உயர் நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இல்லை, ஜோதிட எழுத்து, எழுத்து என்பது ஒரு 100%னா அதுல ஜோதிட எழுத்துன்றது 5% தான். தான் உண்மை. மாலைமலர்ல வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னா அந்த மாலைமலர்ல அதற்குன்னு படிக்கிறவங்க ஒரு 5% பேர் தான். ஜோதிடமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ அப்படின்ற எழுத்தை பார்த்தோன்னே பக்கத்தை திருப்பிடுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எல்லோரும் ராசிபலன் படிக்கிறது இல்லை. எல்லோரும் ராசிபலன் படிக்கின்ற அத்தனை பேரும் என்னுடைய ஜோதிட கட்டுரைகளை படிக்கிறது இல்லை. ஆகவே எழுத்து துறையில நான் வந்து மிக உயர்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது மிக தவறான ஒன்று. எழுத்தாளனாக ஆகவே ஆவேன் அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அனுபவ குறைவு, அனுபவத்துல நான் கொஞ்சம் குறைவா இருக்கும்போது நான் என்னென்னே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டது, ராகுதசையில நான் எழுத்தாளனாக வேண்டும். ஆனால் நான் எழுத்தாளன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டது வந்து சுஜாதாவை போல, இவரை போல, நம்ம ஐயா எழுத்து சித்திர பாலகுமாரன் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று நான் நம்பி, அல்லது நானே என்ன நானே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்தது எழுத்து துறையில ஜோதிட எழுத்துறேன். புரியுதுங்களா? இப்பொழுதும் நான் எழுத்தாளன் தான், ஆனா மிக உயர்நிலையில் இருக்கின்ற எழுத்தாளன் இல்லை. உங்களுக்கு, உங்கள் மனதிற்கு, உங்களை போன்ற ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் மிக உயர்நிலையில் இருக்கிறேனே தவிர எழுத்தில் நான் உயர்நிலையில இல்லை. ஜோதிட எழுத்துலதான் உயர்நிலையில இருக்கிறேன். எல்லாருக்கும் என்னை எழுத்தில் தெரியவே தெரியாது. உங்களைப் போல ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமே என்னை மதிக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே என்ன உயர்நிலைன்னு வச்சுக்கிறீங்க. மற்றவங்க யாரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பரட்டி பார்த்துட்டு ஜோசியம் அப்படின்னு சொன்னாலும் அப்படியே கண்ணு எரியிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஆகவே இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த 30, 30, 33 மார்க் போடுறேன் இல்லையா, பாவகம் பாவகாதிபதி, பாவகம் பாவகாதிபதி காரகாதிபதி, பாவகம் பாவகாதிபதி காரகாதிபதி, இந்த 33 மார்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, 40, 40, 40 மார்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்தம் தசாப்தி வருடங்களுக்கு 120 கொடுத்து அதுல 90% அட்டமாதிபதி லக்னாதிபதி எல்லாருமே நல்லா இருந்தாலே 80% வாழ்க்கை உண்டு. ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் லைஃப் தசாப்தி வருடங்களின் அமைப்புல, அதுல முழு சுபத்துவம் அடைந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக 120 வருடம் வாழ்வான். இந்த முழு சுபத்துவம் என்பது எத்துறையிலும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அப்படி கிடைத்தால் அவர் பரம்பொருள். முழு சுபத்துவம், ஆயுளாக இருக்கட்டும், தனமாக இருக்கட்டும், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் கூட எல்லாரும் எல்லா சொத்தையும் வித்து சேர்த்தா அவன் ஏழையா இருப்பான். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ். அந்த பில்கேட்ஸ் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் தான். ஆனால் உலகில் இருக்கும் ஏனைய பிற நம்முடைய அத்தனை சொத்துக்களுக்கும் அவருடைய சொத்து ஈடாகாது இல்லையா? சரியா பாருங்க, அதாவது எதையுமே ஒரு பிராக்டிக்கலா லாஜிக்கலா தான் ஜோதிடத்துல திங்க் பண்ணணும். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் யாராக இருக்கட்டும், அவர் பில்கேட்ஸாக இருக்கட்டும், அவருக்கு பின்னாடி இருக்கின்ற 100 பில்லியனர் இருக்கிறாங்கல்ல, அந்த 100 பில்லியனருடைய சொத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தால் பில்கேட்ஸ் அவர்களை விட ஏழையாகத்தான் இருப்பார். ஆகவே
எப்போது ஒரு பாவகத்தை நான் கொஞ்சம் நுணுக்கமா ஜோசியத்துல போறேன், நீங்க கொஞ்சம் அந்த நுணுக்கத்துக்கு வரல அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த நுணுக்கமாக நான் ஜோதிடத்திற்குள் போகும்போது இந்த பாவக பாவகாதிபதி காரகர்னு வந்துருவேன். அப்ப என்னுடைய எழுத்து திரையை நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு மூன்றாம் பாவகம் பாவத்துவமாக இருப்பதால் என்னால் வெகுஜன எழுத்தாளனாக வர முடியவில்லை. அதே நேரத்தில் நீ ஏன் எழுத்தாளனானாய் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மூன்றாம் பாவகத்தின் அதிபதி பத்தில் திக்பலமாக நல்ல அமைப்பில் இருக்கிறார். என்ன அமைப்பில் இருக்கிறார்? சுபத்துவமாக சுக்கிரனை அஸ்தகம் செய்து அஸ்தகம் செஞ்சுட்டு இருக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? அதாவது 120 மார்க் வாங்கினா அவன் உலகின் மிகப்பெரிய எழுத்தாளன். எந்த பாவகம் 120 மார்க் வாங்குகிறதோ அவன் மிகப்பெரிய நம்பர் ஒன் எல்லாத்துலேயும். இதைத்தான் நீங்க ஜோதிடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நீங்க கேட்கறதுக்காக நான் அதை சொல்லலை. ஒரு பாவகத்தை, பாவகாதிபதியை, ஒரு பலனை எப்படி அறிவது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு எதை சொல்றதுமோ ஒரு சிறு திரும்ப கூட பிடிச்சிட்டு அப்படியே அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்க என்ன உதாரணமா காட்டுறதுனால நான் இதை வரேன். மிக உயர்நிலை அப்படிங்கறத தெளிவா புரிய வச்சுட்டேன். மிக உயர்நிலையில நான் இல்லை, நான் வெகுஜன எழுத்தாளன் அல்ல, ஜோதிட எழுத்தாளன். உங்களுக்கு மட்டுமே நான் மிக உயர்நிலை எழுத்தாளன், மற்றவர்களுக்கு அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னை எழுத்தாளனாக தெரியாது. அதே நேரத்தில் மிக உயர்நிலை என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எழுத்து அமைப்பு, சுஜாதா என்கின்ற ரங்கராஜன் அவர் உயிரோடு இருந்த காலத்தில், சுஜாதானா யார்பா அப்படின்னு சொன்னா அவரை அனைவருக்கும் தெரியும், குழந்தை முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும். எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்களை பாலகுமாரனா யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும். அவர்கள் தான் மிக உயர்நிலையிலிருந்து எழுத்தாளர்கள். நான் வந்து இந்த மூன்றாம் பாவகம் பாவத்துவமானால அந்த அமைப்பிற்கு நான் போக முடியவில்லை. அதே நேரத்தில் அந்த பாவகாதிபதியாகிய சூரியன் பத்தில் திக்பலமாகி, பத்தில் திக்பலம் அடைந்து மூன்றாம் பாவகாதிபதியாகி, நான் எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கணக்கு போட்டேன்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கணக்கு போடல, வருஷம் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ரெண்டு பேர் என்ன என்ன கிண்டல் பண்ணுவாங்க, ஐயோ டேய் எழுத்தாளனாவன் எழுத்தாளனாவன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜோசியத்தில் எழுதுறதுக்கு வந்துட்டீங்க, அப்போ உன் ப்ரெடிக்ஷன் தப்பா தானே போச்சு அப்படின்னு இன்னைக்கும் கிண்டல் பண்றாங்க அவங்க. அந்த ப்ரெடிக்ஷனை நான் யாரிடம் சொன்னேனோ அவர்கள். அப்ப அந்த மூன்றாம் பாவகாதிபதி 10வது கேந்திரத்தில் திக்பலமாகி சுபத்துவமாக இருக்கிறதுனால நான் எழுத்தாளனாக இருக்கேன். அதுதான் உண்மை. அப்ப அதனை எடுத்து காரகன் வந்துடுவேன். காரகனை எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் எனக்கு புதன் நேரடியான சுபத்துவம் இல்லை. ஆனால் ஐயா பாலகுமாரன் ஐயா, சுஜாதா ஐயா இவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் நேரடியான நேரடியாக ஒரு எழுத்து சுபத்துவ அமைப்பில் இருந்தது. பாலகுமாரன் ஐயா அவருடைய ஜாதகமாக இருக்கட்டும், இவருடைய ஜாதகமாக இருக்கட்டும், சுஜாதா அவர்களுடைய ஜாதகமாக இருக்கட்டும், அவருடைய ஜாதகத்தில் நேரடியான ஒரு அமைப்பில் இருந்தது. அந்த நேரடி சுபத்துவம், நேரடி ஸ்தானபலம், மறைமுகமான ஸ்தானபலம். எனக்கு வந்து புதன் நீச்சம், அதன் பிறகு பல வழிகளில் நீச்ச பங்கம் சுபத்துவம். இந்த அமைப்பின் காரணமாக காரகன் வலுத்திருக்கின்ற ஒரு நிலைமையில நான் எழுத்துத்துறையில் இருக்கிறேன். காரகன் வலுத்திருப்பதால் உங்களுக்கு எழுத்தில் மட்டும் நான் இல்லை, இப்ப நான் உங்கள்கிட்ட எழுதல, வீடியோ தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதற்கு அந்த சுக்கரனுடைய அமைப்புகள் அதை பின்னாடி பார்ப்போம். ஆக என்னை வந்து ஒரு உதாரணத்திற்காக காட்டப்படுவதை நீங்க தவறா போயிடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு புரிந்த வகையில் உங்களுக்கு சொல்லணும், தெரிந்த ஜாதகத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்திற்கு நீங்கள் 120 மார்க் போட வேண்டும். 8வது இடம் சுபத்து, ஆயுள் முழுக்க முழுக்க சுபத்துவமாகின்ற நிலைமையில ஒருவர் நிச்சயமாக 120 வருஷம் வாழ்வார். ஆனால் இங்கே எவர் ஒருவருக்கும் எந்த பாவகமும், ஜோதிடத்துல கணக்கு ரொம்ப முக்கியம், எவர் ஒருவருக்கு எந்த பாவகமும் 120% ஆகாது. அப்படி ஆனால் அவர் பரம்பொருள். ஆக நமக்கு போதுமானது ஆயுள் 80 வயது வரைக்கும். 75% அனைத்துமே நமக்கு போதுமானது. பணமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆயுளாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் தான் தீர்க்க ஆயுளையே நாம் கணிக்கிறோம். பாவகம், பாவகாதிபதி, காரணம் இவைகளில் 2/3 எது நன்றாக இருக்கிறதோ அவர் உயர்நிலையில் இருக்கிறார். 3/3 உயர்நிலையில் இருப்பவர் பரம்பொருளுக்கு இணையாக அந்த துறையில மிக உயர்நிலையில் இருப்பார். 2/3 இருப்பவர் அந்த துறையில் பேசப்படுபவராகவே இருப்பார். 1/3 மட்டுமே, ஏதோ ஒன்று மட்டுமே 40 மார்க் வாங்கியிருக்கிற நிலைமையில அவர் பாஸ் மார்க் எடுத்திருப்பார். அந்த பாவகம் முழுக்க குட்டிச்சுவரானவர் அந்த துறையில், அந்த இதிலேயே லக்னம் குட்டிச்சுவரா பைத்தியக்காரன், லக்னத்துடைய பாவத்துவத்தை பத்தி விவரிக்கிறேன் இல்லையா, அதை வைத்து தான் நீங்கள் வந்து கரெக்டா பாவகம், பாவகாதிபதி, காரகம்,
இப்ப நீங்க என்ன கேட்டதுனால எனக்கும் கரெக்டா சொல்லிட்டேன். உங்க எண்ணம் எப்படி இது தெரியுது, இதன் மூலம் எப்படி உங்களுக்கு பொருள் வருகிறது? பொருள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருள் வந்து இப்படி வரல, இது வந்து ஒரு ஆதாரமாகத்தான் இருக்கும். என்னை படிப்பதனால் வருகின்ற விஷயம், என்னை படிச்சுட்டு என் கட்டுரைக்கு நீங்க வந்து சன்மானம் கொடுக்கல. என்னுடைய கட்டுரைக்கு மாலை மலர் கொடுக்கற சன்மானத்தை கேட்டீங்கன்னா அது வந்து சன்மானம் தான், வெகுமதி மட்டும்தான், சம்பளம் இல்லை. மலைமலராக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அடையாளத்திற்காக கொடுக்கறது தானே தவிர, தமிழ் துறையாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஆனால் அந்த கட்டுரையை படிப்பதன் மூலமாக என்கிட்ட நீங்க ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு தான் வந்து என்கிட்ட நீங்க இது தர்றீங்க, தட்சணை தர்றீங்க, சன்மானம் இல்லை. மாலை மலர் எனக்கு கொடுப்பது, மற்ற பத்திரிகைகள் எனக்கு கொடுப்பது, எழுத்தின் மூலமாக எனக்கு வருவது சன்மானம். ஆனால் அந்த எழுத்தை படித்ததற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்திற்காக நீங்கள் என்னை தேடி வந்து தருவது தட்சணை. ஆக பொருள்லையும் நான் நிறைய விளக்கங்களை சொல்லிடுவேன். ஒரு விஷயம் மூன்று விதமாக ஜோதிடத்தில் பிரிக்கப்படுகிறது. பாவகம், இதற்கு முன்னர் செந்தில் ராஜாவோட ஆர்டிகில இதை கமெண்டை படித்ததுலேயே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சின்ன சின்ன நுணுக்கங்களை மட்டும் எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ, 12 பாவகங்களையும் தனியாக எடுத்துக்கொண்டு லக்ன பாவகம் எந்த நிலைமையில் இருக்கிறது, 2 பாவகம் எந்த நிலைமையில் இருக்கிறது, உங்கள் ஜாதகத்தை ஜோசியத்தில் ஆர்வம் வந்துட்டால் நீங்கள் இப்படி தாங்க வரணும், அது உங்கள் இதில் அப்படி தான் வரணும், நீங்கள் அப்படி தான் உங்களை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு எந்த பாவகம் வலுவாக இருக்கிறது, அந்த பாவக வலுவின் மூலம் நான் எதை பெறப்போகிறேன். நான் இதை சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய டீனேஜ்லேயே இதை நான் பண்ணியிருக்கிறேன், என்னோட டீனேஜ்லேயே 12 பாவகங்கள். அதனால தான் இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் கேட்கும்போது கூட சில பேர் எப்படி ஆரம்பிப்பாங்க, இந்த 12 பாவகங்களை பற்றி சொல்லுங்கயா அப்படின்வாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், 12 பாவகத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது, தேவையில்லை, அது உங்களுக்கு இது இல்லை. எந்தெந்த பாவகங்கள் உங்களை இயக்கப் போகிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். எந்த பாவகத்தின் மூலம் உங்களுக்கு பலன் வரும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த பாவகம் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி தான் நான் ஆரம்பிப்பேன். 12 பாவகங்களும் ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவைனாலும் தசாபக்தி நேரங்களில் அந்த பாவகங்கள் எப்படி நம்ம இயக்குகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி பேர் என்ன, தண்டபாணி. தண்டபாணி, நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. ஆக ஒரு பாவகத்துடைய இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சொல்லிக்கொண்டும் இருக்கிறேன். இதை வந்து இப்போ செந்தில்ராஜா போன்றவர்கள் புரிந்திருப்பார்கள். நீங்கள் இன்னும் அந்த சந்தேகம்னு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பாவகம், காரகம், ஆதிபத்தியம், பாவகம், பாவகாதிபதி, இது போன்ற விஷயங்களால அப்படியே சுத்தி சுத்தி வர்றது தான். அப்ப அந்த பாவகம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது? பாவகம் பாவத்துவமாக இருக்கிறதா, பாவகாதிபதி பாவத்துவமாக சுகத்துவமாக இருக்கிறாரா, இதற்கு இவற்றிற்கு காரகன் எப்படி இருக்கிறார், 40-40 மார்க் போட்டாலும் சரி, 33-33 மார்க் போட்டாலும் சரி, ஜோதிடத்தில் 100 என்பது எண் அல்ல, 120 என்பது எண். அதனாலதான் என்னை அறியாம 120 வருவேன். ஜோதிடத்துல 100 எண் இல்லை, 100 தசம கணக்கில் நான் வைத்துக் கொள்வது. ஜோதிடத்தில் 60-120 தான் வருது பாருங்க, 60 வருஷம், 120 வருஷம், இப்படித்தான் வரும். அப்ப தசம எண்கள் 100 என்பதோ 10 என்பதோ ஜோதிடத்தில் அப்படி வரல. வாழ்க்கையை எப்படி 120 பராசர மகரிஷி பிரித்திருக்கிறாரோ அதே போல அனைத்திலுமே ஜோதிடத்தில் நீங்க 120 தான் வரணும். அப்ப அந்த 120 80 இருந்தாலே நமக்கு போதும். ஒருவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் 2 பாவம் முழுமையான சுபத்துவமா இருக்காது. முழுமையான சுபத்துவம்னா நாங்க நான் என்ன கொண்டுருவேன், முழுமையான சுபத்துவத்தை தரக்கூடிய ஒருவர் யார், கடக குரு. 12 வருடங்களுக்கு மட்டும்தான் கடகத்தில் அவர் குரு உச்சமாகிறார். தன்னுடைய பார்வை, தன்னுடைய நிலை மூலமாக பிரகரணங்களை தன்னுடைய ஒளியால் சுமத்துவப்படுத்தக்கூடியவர். மாதம் ஒரு முறை மட்டும்தான், 28-29 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் பௌர்ணமி சந்திரன் ஆகிறார். அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது குருவுக்கு நிகரான சுமராக இருப்பார். அது ஒரு அப்ப கடக குருவும் இருந்து பௌர்ணமி சந்திரனும் வந்து அப்படி இப்படின்னு எல்லா வகையிலும் சுபத்துவமாகின்ற ஒரு ஜீவன் பிறப்பது என்பது பரம்பொருளுக்கு சமமானது எல்லா பாவகங்களிலும் அல்லது ஏதேனும் ஒரு பாவகத்துல. ஆகவே எப்போது தண்டபாணி நீங்க வந்து பாவக சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் அந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது அனைத்தும் முழுமையானவன் மிக உயர்நிலையில் இருப்பான். என்னை போல நடுவாந்திரமாக, இப்போது நான் வந்து ஜோதிட எழுத்தாளன் தானே தவிர வெகுஜன எழுத்தாளன் இல்லை, ஜோதிட எழுத்தாளனாக உங்களிடம் மிக உயர்நிலையில் இருக்கிறேன். அந்த அமைப்பிற்கு ஏற்றாற் போல என்னுடைய 3 பாவகம் பாவத்துவமாக இருந்தாலும், 3 பாவகம் பாவத்துவமாக இருந்தாலும் அந்த பாவகாதிபதி சுபத்துவமாகி திக்பலமாக இருக்கின்ற நிலையின் காரணமாகவும் ஒன்று அடிபட்டு போச்சு, 2 நிற்கிது. இந்த எழுத்தை கொடுக்கின்ற புதன் அனைத்து நிலைகளிலும் எனக்கு சுபத்துவமாக இருப்பதாலும், நீச்சபங்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்புல அனைத்திலும், அதாவது வேத ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு 12 விதிகள்ல கிட்டத்தட்ட 8-9 விதிகள்ல என்னுடைய லக்னாதிபதி புதன் நீச்சபங்க அமைப்பில் இருக்கனாலையும், சந்திர கேந்திரத்தில் இருப்பதனாலும், சந்திர கேந்திரத்தில் வற்போத்தம நிலையில் வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை,
அந்த வற்போத்தமத்தில் கூட ஒருத்தனுடைய சொந்த சாரத்தில் தான் வற்போத்தமம் அடைந்திருப்பார். கூடவே வந்து உச்சன் மிக அருகாமையில் ஒரு விலகியும் விலகாத ஒரு தன்மையில் சுக்கிரன் உச்சமாக இருப்பார். இத்தனை அமைப்புகளிலும் என்னுடைய எழுத்தின் காரகனாகிய புதன் எனக்கு லக்னாதிபதியாகி அவர் மிக உயர்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கேட்டீர்களே, உங்கள் எண்ணம் எப்படி இதனை நாடியது, உங்கள் எண்ணம் எப்படி இதை தேடியது? இப்பதானே உங்களுக்கு நான் சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணத்தை அந்த கிரகத்தை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். இதிலேயே என்னுடைய புதன் நீச்ச பங்கம் அடையாமல் நேரடியாக உச்சமாக இருந்திருந்தால் நான் ஜோதிடத்துறையில் வராமல் புதனின் வேறொரு காரகத்துவமான வானவியல் துறை, பௌதிகம், சாப்ட்வேர் இது மாதிரியான அமைப்புகளில் நான் வந்திருப்பேன். அதாவது எங்கே நேர்வழு அடைந்தால் ஒரு கிரகம் எப்படிப்பட்ட பலனை தரும், எங்கே மறைமுக வழு அடைந்தால் ஒரு கிரகம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய மிகப்பெரிய இது இருக்கணும். அதை புரிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து நிச்சயமாக தண்டபாணி உங்களுக்கு வந்து அனைத்து விதமான அமைப்புகளும் கண்டிப்பாக புரிய வரும். இது இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.